வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை முழுவதும் விசேட சுற்றுவளைப்பு தயார் நிலையில் போலீசார். கொரோனா தடுப்பூசியினால் இலங்கையிலும் சில மரணங்கள். ரவிக்குமதேஸ். கொழும்பு துறைமுக நகர பகுதியில் இன்னொரு தேசம் உருவாகுவதை கடுமையாக எதிர்க்கின்றேன் ராஜாங்க அமைச்சர் விதுர. விஜயதாசாவின் செயற்பாடுகள் தொடர்பில் சந்தேகம் உள்ளது சரத் வீரசேகர. மாவை சேனாதிராஜாவை முதலமைச்சர் வேட்பாளர் சித்தார்த்தன் எம்பி. புத்தாண்டு விடுமுறைக்கு பின் பாடசாலைகள் நாளை ஆரம்பம். துறைமுக நகர சட்டத்தின் மூலம் பௌத்த சமயத்திற்கு முதலிடம் இல்லை சட்டத்தரணிகள் அருண லக்ஷஸ்ரீ உணவட்டுனர். கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழுவினால் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படாது நிமல் லான்ஷா. முன்வினையின் பயனை விஜயதாச ராஜபக்ஷ தற்போது அனுபவிக்கின்றார் எதிர்கட்சி. நாட்டை கூறு போட வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது. துறைமுக நகர குறித்து நீதிமன்றம் தீர்ப்பு எதுவாயினும் அதனை ஏற்போம் அரசாங்கம் தெரிவிப்பு. 80% சாரதிகள் போதைப்பொருள் பாவித்தவாறு பேருந்துகளை செலுத்துகின்றனர். தினம் அமனகவ. இன்று மதியம் 12 மணி முதல் நாடளாவிய ரீதியில் குடிபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன இந்த தகவலை தெரிவித்தார். நாடுபூராகவும் உள்ள அனைத்து வீதிகளிலும் மற்றும் அதிவேக வீதிகளிலும் நுழைவுகளிலும் இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் 128 கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் 128 கிலோ ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இது தொடர்பில் 2 பெண்கள் உட்பட 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் எஸ்ட்ராசோனிகா கோவிஷீல்டு தடுப்பூசியின் பக்க விளைவாக இலங்கையில் சில மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை மருத்துவ ஆய்வுக்கூட ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்படுவது சம்பந்தமாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், இதன் காரணமாக உலகில் பல நாடுகள் இந்த தடுப்பூசியை பயன்படுத்துவதை நிறுத்தியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் இது குறித்து இலங்கையும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரத்திற்கென விசேட சட்டங்களை உருவாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரம நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பகுதியில் தனியொரு நாடு உருவாக்குவதை வழிவகுக்கக்கூடிய சட்டங்களை உருவாக்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஜனாதிபதியும் பிரதமரையும் கேட்டுக் கொண்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதும் போர் சிட்டி என தனியான சட்டங்கள் உருவாக்கப்படும் என அறிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள அவர், நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒரே சட்ட விதிமுறைகளின் கீழ் நிர்வாகிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்னொரு தேசம் உருவாகுவதை தான் கடுமையாக எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷ தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அச்சுறுத்தும் வகையில் கதைத்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ ஊடக சந்திப்பில் பகிரங்கமாக கூறியது தார்மீகமானது அல்ல என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கோட்டை ராஜபகா விகாரையில் நடைபெற்ற தலைக்கு எண்ணெய் பூசும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சரத் வீரசேகர மேலும் தெரிவிக்கையில், துறைமுக நகர திட்டம் தொடர்பில் விஜயதாச ராஜபக்ஷவிற்கு பிரச்சனைகள் இருந்தால் அதனை ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்துரையாடி இருக்கலாம். எனினும் அவர் அப்படி செய்யவில்லை. துறைமுக நகரத்தில் பாதுகாப்பு பொறுப்பு இலங்கை போலீசாருக்கே இருக்கின்றது. அந்த நீளத்தில் உலங்கு வானூர்த்தியை தரையிறக்க கூட அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படியான பின்னணியில் விஜயதாச ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள விடயங்கள் தவறான. துறைமுக நகர திட்டம் என்பது இலங்கை பொருளாதாரத்தின் திருப்பு முனை. அதை ஆரம்பத்தில் இருந்தே சீர்குலைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர். இதனால் விஜயதாச ராஜபக்ஷ செயற்பாடுகள் தொடர்பிலும் சந்தேகம் உள்ளது என தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவை அமைப்பதற்கான சட்டம் மூலம் நிறைவேற்று அல்லது நீதித்துறைக்கு சவாலாக அமையாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அமைச்சர் ஹெகல் எறம்புக்வெல, கொழும்பு துறைமுக நகரம் சீனாவிற்கு சொந்தமானது என்ற அறிக்கைகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளார். அனாவசிய நாட்டு முதலீடாளர்களை ஈர்ப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் கொழும்பு துறைமுக நகரத்திற்கும் முதலீட்டாளர்களை அழைத்து வருவதற்கும்
அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்றும் கூறினார். சட்டங்கள் தொடர்பான பொதுவான நடைமுறைகள் அரசாங்கம் தவிர்க்கவில்லை என்றும் எந்த நேரத்தில் இந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வல தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் முன்னேற்றத்தை நாசமாக்குவதற்கான பல முயற்சிகள் தோல்வியுற்றுள்ளன எனவும் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வல மேலும் தெரிவித்துள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளும் நாளை முதல் வழமை போல் மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டுதலின்படி பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பான முந்தைய சுற்று அறிக்கையின்படி பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளன என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் விளக்கம் அளித்தார். மேல் மாகாணம் உட்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து தர பாடசாலைகளும் ஏப்ரல் 19ஆம் தேதி திறக்கப்படும். ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகளும் ஏப்ரல் 19ஆம் தேதி புதிய ஆண்டில் திறக்கப்படும் என்றார். மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெறுமானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் மாவை சீனாதிராஜாவே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். எனினும் மாகாண சபை தேர்தலை நடத்தும் எண்ணம் அரசாங்கத்திடம் மிக குறைவாகவே காணப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், தற்போதைய அரசாங்கமானது மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் நிலைப்பாட்டில் இருந்து விலகிச் செல்வதற்கான அறிகுறிகளே பெரும்பாலும் காணப்படுகின்றது. எல்லை நிர்ணய குழுவை ஏற்படுத்தி மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகள் அரங்கேற்றி வருகின்றன. மாகாண சபையை பொறுத்தவரையில் அரசியல் பேசும் இடமல்ல, அதிகாரிகளுடன் இணைந்து அபிவிருத்திகளை திட்டமிட்டு செயற்படக்கூடிய சபை. இதனை நன்கு செயற்படக்கூடிய ஆளுமை அரசியல் அறிவு அதிகாரிகளுடன் அந்யோன்யமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மற்றும் தமிழ் மக்களுடைய ஆரம்பகால வரலாறுகளை நன்கு அறிந்தவராக மாவை சீனாதிராஜா காணப்படுகின்றார். மணிவண்ணன் தொடர்பில் கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றது. மணிவண்ணன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் அல்ல, அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றால் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. ஆகவே மாவை சீனாதிராஜா முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தும் கருத்து எனது தனிப்பட்ட நிலைப்பாடு, அதற்கான காரணங்களையும் கூறியுள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்ட மூலத்தின் ஊடாக இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது சரத்தில் உள்ள பௌத்த சமயத்திற்கு முதலிடம் என்பது இல்லாமல் போகும் என சட்டத்தரணி அருணல் அக்சஸ்ரீ உணவட்டுவன தெரிவித்துள்ளார். இதனை சுட்டிக்காட்டி அவர் புத்த சாசனம் சமய விவகாரம் மற்றும் கலாச்சார அமைப்பின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதன் காரணமாக குறித்த சட்டமூலம் தொடர்பாக எதிர்காலத்தின் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் போதும் அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது சரத்தை பாதுகாக்கும் ஏற்பாடுகளை செய்யுமாறும் அவர் கோரிக்கையினை விடுத்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவினால் நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது, தேசிய பொருளாதாரத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது என கிராமிய அபிவிருத்தி மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் நிமல் லன்ஷா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்துள்ள அவர், கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் விவகாரம் தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது. தவறான விடயங்களை முன்னிலைப்படுத்தி அதனூடாக அரசியல் லாபம் தேடிக்கொள்ளும் ஆளும் தரப்பின் ஒரு சில உறுப்பினர்களும் எதிர்கட்சியினரும் முயற்சிக்கின்றார். ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் மீதும் நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளார்கள். 30 வருட கால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தியதன் தன் கௌரவத்தை நாட்டு மக்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்றும் வழங்குகின்றார்கள். கொழும்பு துறைமுக நகரம் சீன காலனித்துவ ஆட்சிக்குள் கொண்டுவரப்படுவதாக குறிப்பிடும் கருத்து தவறானதாகும். ராஜபக்சாக்கள் நாட்டை ஒருபோதும் காட்டிக் கொடுக்கவில்லை. சர்வதேசத்திடம் இருந்து நாட்டை பலமுறைகள் பாதுகாத்துள்ளார்கள். நெருக்கடியான சூழ்நிலையிலும் நாட்டின் சுயாதீன தன்மையை விட்டுக் கொடுக்கப்படவில்லை. துறைமுக நகரம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்கு அரசாங்கம் உரிய தீர்வினை வழங்கும். இவ்விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலியான செய்திகள் தொடர்பில் நாட்டு மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்றார்.
பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாசு ராஜபக்ஷவை ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷ அச்சுறுத்தியதாக குறிப்பிடப்படும் விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. முன்வினையின் பயனை பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாசு ராஜபக்ஷ தற்போது அனுபவிக்கின்றார். இவர் நல்லாட்சி அரசாங்கத்தில் நீதி அமைச்சராக பதவி வகித்துக் கொண்டும் ராஜபக்ஷாக்களுக்கு ஆதரவாக செயற்பட்டதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலை ஆணைக்குழு சட்டம் உள்ள தொடர்பில் வினாவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்ட மூலத்தை அரசாங்கம் கடந்த 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. இச்சட்ட மூலத்திற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்காத வகையில் பொது விடுமுறை காலத்தில் சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் குறுகிய நோக்கம் வெற்றி பெறவில்லை. இச்சட்ட மூலத்திற்கு எதிராக பல மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இச்சட்ட மூலம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாசு ராஜபக்ஷ குறிப்பிட்ட கருத்தினால் ஜனாதிபதி அச்சுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயத்தை பெரிதுபடுத்துவது அவசியமற்றது. முன்வினையின் பயனை விஜயதாசு ராஜபக்ஷ தற்போது அனுபவிக்கின்றார். திருடர்களுக்கு தண்டனை வழங்குவதாக குறிப்பிட்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி அமைத்தது. இவ்வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. அதற்கு இவ்வாறானவர்களும் ஒரு காரணியாகும். நீதி அமைச்சர் பதவி வகித்துக் கொண்டு ஒரு தரப்பினருக்கு சார்பாக செயற்பட்டமை குறித்து இவரை பலமுறை பகிரங்கமாக ஊடகங்கள் மத்தியில் குறிப்பிட்டுள்ளார். இவரது அரசியல் செயற்பாட்டை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். கொழும்பில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்படும் வீதிகளில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடும் தனியார் பேருந்து சாரதிகளில் 80% போதைப் பொருட்கள் பாவனையுடன் பேருந்தினை செலுத்துகின்றார்கள். இது மிகவும் பாரதூரமான செயற்பாடாகும். போதைப் பொருள் பாவித்து பேருந்தினை செலுத்தும் சாரதிகளை கண்காணிக்கும் நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலம் அமுனகம தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். வீதி விபத்து சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு போதைப் பொருள் பாவனை பிரதான காரணியாக காணப்படுகின்றது. பண்டிகை காலத்தில் அதிக அளவிலான வீதி விபத்துகளினால் மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதற்கு போதைப் பொருள் பாவனை பிரதான காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பில் வாகன நெரிசல் அதிகமாக உள்ள பகுதிகளில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடும் தனியார் பேருந்து சாரதிகளில் 80% பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள். இவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்திய வண்ணம் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். இது மிகவும் பாரதூரமான செயற்பாடாகும். போதைப் பொருட்களை பாவித்து போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடும் சாரதிகள் தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ளன. சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு முன்னர் மருத்துவ பரிசோதனை அறிக்கையை பெற்றுக் கொள்வது அவசியமாகும். குறித்த நபர் 1 மாத காலத்திற்கு முன்பர் பாவித்த போதைப் பொருள் தொடர்பில் பரிசோதனை செய்யும் புதிய வழிமுறை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்ல போக்குவரத்து அமைச்சரினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பண்டிகையினை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் மீண்டும் தங்களின் சேவை பிரதேசங்களுக்கு வருகை தர விசேட போக்குவரத்து சேவை தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளன. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைக்காக 200 அரசு பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளன என்றார். மதுபோதையில் வாகனம் செலுத்தியமைக்காக April 13 இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் போலீசார் முன்னெடுத்த சிறப்பு நடவடிக்கைகளில் 1834 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கைது செய்வதற்கான சிறப்பு நடவடிக்கை இன்று நண்பகல் முதல் நாளை காலை 6 மணி வரை செயல்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் தலைமையகத்தின் ஆலோசனையின் பேரில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை நெடுஞ்சாலைகளின் நுழைவாய்களில் மற்றும் வெளியேறும் இடங்களிலும் செயல்படுத்தப்படும். இதேவேளை பண்டிகை காலத்தில் மதுபோதையுடன் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்கும் விசேட தேடுதல் நடவடிக்கை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபெரும் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மதுபோதையில் வாகனத்தை செலுத்துவோருக்கு பிணை வழங்கப்பட மாட்டாது. இவர்கள் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். அட்டன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட டிகோயா பொடைஸ் பகுதியில் 17/4/2021 அன்று மாலை கடும் மழை காரணமாக காசால் நீர்த்தேக்கத்தில் நீர் வழங்கும் மேற்படி தோட்ட பகுதியில் அமைந்துள்ள சிறிய 6 பெருக்கெடுத்ததினால் வெள்ளம் அப்பகுதி அமைந்துள்ள குடியிருப்புகளுக்கும் கடைகளுக்கும் உட்புகுத்ததனால் 50 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் நீர்வடிந்து சென்றதன் பின் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றுவிட்டனர். இப்பகுதியில் மழைக்காலங்களில் ஆற்று நீர் பெருக்கெடுப்பதனால் பல இடர்களை சந்தித்து
வருவதாக இம்மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்தோடு அட்டன் டயகம பிரதான வீதியின் பொடஸ் பகுதியிலான வீதி 14/4/2021 அன்று மாலை நீரில் மூழ்கியது. இதனால் பல மணி நேரம் அவ்வீதியின் ஊடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திற்கான விஜயத்தை 14/4/2021 அன்று இரவும் மேற்கொண்ட ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தோட்டமான் இந்நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டதுடன் மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த ஆற்றினை அகலப்படுத்தி இப்பிரதேசத்திற்குள் வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் இதன்போது உறுதியளித்தார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.